என்னோட பேர் ரேவதி. நாங்கள் தாம்பரத்துல இருந்து பண்ணிருக்கோம். முடிச்சூர் ரோட்ல ஒரு ஷாப் வச்சிருக்காங்க. இந்த ஷாப் வந்து ஆலிஃப் பிரியாணின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த கடையில நேற்று ஈவினிங் என்னோட சகோதரர் வந்து 5 மணிக்கு சிக்கன் வாங்குறதுக்காக வந்திருக்காரு. செடிநாடு சிக்கன் வாங்கியிருக்காரு. ஸோ அதை வீட்டுக்கு பார்சல் பண்ணி குழந்தைக்காக வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போய் வீட்டில் பிரித்து பார்க்கும்போது அதில் புழு இருந்திருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி அந்த வீடியோவும் எடுத்திருக்காரு. எடுத்துட்டு என்ன சார் இதில் புழு இருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து கடையில் கேட்டிருக்காரு. கடையில் கேட்ட உடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அப்படியாங்க சரிங்க ஒரே பார்க்குறவங்கன்னு சொல்லிட்டு செக் பண்ணிட்டு ஒன்றும் ஆகலைல்ல சாப்பிடலன்னு கேட்டிருக்காரு. கேட்டுட்டு திரும்பவும் அதை வாங்கிட்டு வச்சு அடுத்த கஸ்டமர் வந்திருக்காரு. அந்த கஸ்டமருக்கு அந்த புழு ரிமூவ் பண்ணிட்டு திரும்பவும் அதையே பேக் பண்ணி கிளீன் பண்ணி அதையே கொடுத்துருக்காரு. நாங்க வந்து கேட்டதுக்கு அப்புறமா தான் அவர் என்ன பண்ணிருக்காரு, கடையை எல்லாமே கிளீன் பண்றாரு. அதுக்கான இல்ல அதுக்கான ப்ராப்பர் வீடியோஸ் அவரு என்ன அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு, அவரு அதுக்காக எவ்வளவு கேஷ் எடுத்துட்டு வந்து எங்க கிட்ட கொடுக்க வந்தாரு, அதை நாங்க வேண்டாம்னு சொன்னது, எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நீங்க அதுக்கான ப்ராப்பரா எங்களுக்கு ஆக்ஷன் எடுங்கன்னு சொன்னது, இதுக்கான எல்லா வீடியோஸுமே வீடியோவா எடுத்துதான் இது பண்ணிருப்போம். உடனே அவங்க ஆக்சுவலா போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கோம். போலீஸ் வந்து நின்றுட்டு இருக்காங்க. நிக்கும் போதேதான் அங்க இருந்து ஃப்ரிட்ஜ்ல ஓடாத ஃப்ரிட்ஜ் ஃப்ரீஸ் ஆகாத ஃப்ரிட்ஜ்ல இருந்து அவ்வளோ சிக்கன்ஸும் எடுத்துட்டு போய் அவரு அதை டிஸ்போஸ் பண்றாரு. டிஸ்போஸ் ஏன் பண்றீங்கன்னு சொல்லி நாங்கள் அப்பவே க்வெஸ்சன் ரைஸ் பண்ணியிருக்கோம். போலீஸ் என்ன சொல்றாரு, வேண்டாம் இப்போ இதுக்கான ஆக்ஷன் நீங்க இது இங்க இருந்து எதுவுமே பிரச்சனை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. நாங்கள் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். அதுக்கான சிஎஸ்ஆர் எங்களுக்கு ப்ராப்பரா கொடுக்கல. அவர் என்ன சொல்லியிருக்காரு, ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட சொல்லியிருக்கோம். ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் இது வரைக்கும் நேற்று ஈவினிங் நாங்கள் 6 மணிக்கு அவர்கிட்ட சொல்லியிருக்கோம், 6 மணிக்கு அவர் மீட்டிங்ல இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் இதுக்கான எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நாங்கள் எங்களோட கம்ப்ளைண்ட்ஸ்க்கு எதுவுமே ரெஸ்பான்ஸ் பண்ணல. இது வரைக்கும் கடையும் க்ளோஸ் பண்ணல. அதுக்கப்புறமா ஃப்ரீசரை கிளீன் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த ஃப்ரீசரை கிளீன் பண்ண வீடியோ நான் உங்களுக்கு அனுப்புறேன். அந்த கிளீன் பண்ற வீடியோவை பார்த்துட்டு நீங்க சொல்லுங்க, அந்த ஃப்ரீசர்ல இருக்க அவ்வளோ அழுக்கும் அவ்வளோ பிளட்டோட அந்த அந்த அன்கிளீனோட அந்த இதுவும் அதை பார்த்தா இதுக்கப்புறம் யாரும் சாப்பிடவே முடியாத அளவுக்கு அந்த கிளீனிங் இருக்கு. அந்த வீடியோஸும் எங்க கிட்ட இருக்கு. இவர் சொல்றாரு இல்லையா, இல்லவே இல்லை இல்லவே இல்லைன்னு சொல்ற, ஓகே இல்லவே இல்லைன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான ப்ரூஃப் அவங்களை கொடுக்க சொல்லுங்க. நான் அவர்கிட்ட பேசின வீடியோஸ் எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஆல்ரெடி நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் கிட்ட சொல்லியிருக்கோம், ஏன் நீங்கள் இதுக்கான ப்ராப்பர் செக் பண்ணலன்னு சொல்லிட்டு. அவர் ஏன் செக் பண்ண மாட்டேங்கிறார், அவர் செக் பண்ணாததுக்கு நாங்கள் வந்து கடை கடையாக செக் பண்ணுறதா எங்கள் வேலையா? அவர் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுறதுக்கும் எல்லா கடையிலையும் சும்மா பார்க்கறதுக்கும் கடைக்கான பேமெண்ட் வாங்குறதுக்கு தான் அவர் இருக்காரா? இதுக்கான ப்ராப்பர் அவர் எப்படி கொடுத்தாரு, இதுக்கான லைசன்ஸ் எப்படி கொடுத்தாரு? லாஸ்ட் மந்த் இதே ப்ராப்ளம் நாங்கள் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர்கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம் எஸ்பிஎம் பேக்கரின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அந்த கடையில் என்ன ப்ராசஸ் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு 2 தடவை அவர்கிட்ட ஆர்கியூ பண்ணியிருக்கோம். என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், அதை நீங்கள் எனக்கு க்வெஸ்சன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு. என் வேலை எனக்கு பார்க்க தெரியும், க்வெஸ்சன் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காரு இல்லையா? இந்த வேலையை அவர் பார்க்கலன்றதுனால தானே அடுத்த கேள்வியும் நாங்கள் கேட்குறோம், அவர் ஏன் இந்த வேலையை பார்க்கல? நாங்கள் வந்து உட்கார்ந்துனோம், நாங்கள் எப்படி சார் எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணுமா? பஞ்சாயத்து ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், மாநகராட்சி ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அனுராதா மேம் கிட்ட ஃபோன் பண்ணி தனியாக இந்த ஸ்டில்ஸ் எல்லாமே செப்பரேட்டாக போட்டு இதுக்கான அவர் கம்ப்ளைண்ட்டை க்ளோஸ் பண்ணியிருக்காரு. அந்த கம்ப்ளைண்ட்டை இது போட்டிருக்கோம், ரீசப்மிட்டும் பண்ணியிருக்கோம், ரீஅப்ளிகேஷனும் பண்ணியிருக்கோம். பட் இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் அந்த பேக்கரி சைட்லேயும் வரல, இந்த சைட்லேயும் வரல. இதுக்கான ப்ராப்பர் எங்களுக்கு எப்போ வரும்? ஸோ இதே மாதிரி நாங்களாம் ஒரு ஒரு கடைக்கும் நாங்கள் தான் போய் பார்க்கணுமா? நாங்க போய் பாக்குறதுக்கு அவர் தேவையில்லை, அவர் இங்க இருந்து எடுத்துட்டு போக சொல்லுங்க. அவரு இங்க இருக்க எல்லா கடைங்களையும் அவர் ப்ராப்பரா செக் பண்ணணும். மாசத்துல அவர் செக் பண்ண வேண்டியதுக்கு அவருக்குன்னு ஒண்ணு இருக்கா? அதை ஏன் அவர் பண்ணல? ஒரே மாசத்துல இது 3வது இன்சிடென்ட் ஆகுது. ஒரே மாசத்துல வித்தின் தாம்பரத்துக்குள்ள மட்டுமே நாங்க போறது ஒரு 10 கடைக்கு தான் சார் போறோம். ஆனா இங்க 4000 கடை இருக்கு, நாங்க எல்லா கடையிலயும் போய் பார்க்க முடியாது. வாங்குற பப்ளிக் ஓட இன்சிடென்ட் தான் நாங்க சொல்றோம். 4000 கடையை நாங்க போய் நின்னு சொல்ல முடியாது. என்னோட பேர் ரேவதி. என் பேர் வந்து கமல் பாஷா. அலி பிரியாணி கடை வச்சிருக்கேன், கிட்டத்தட்ட 19 வருஷமா அந்த ஏரியாவில் வச்சிருக்கேன். இதுவரையும் கம்ப்ளைண்ட் வந்ததே கிடையாது. இதான் முத முதல்ல வேண்டியில பண்ணியிருக்காங்க. இது வந்து வந்து பண்ணது நான் மனப்பூர்வமாக இன்னைக்கு வெள்ளிக்கிழமை நான் போய் சொல்ல மாட்டேன் இன்னைக்கு. அதனால வேண்டியில பண்ணியிருக்காங்க. அன்னைக்கு தான் வாங்கி பொறிச்சு அந்த சிக்கன் வந்து அதில் புழு இருந்துருக்குன்றாங்க. அதை நான் மறுக்கிற புழு கிடையாது. அதில் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் இத்தனையும் வாங்கி சாப்பிட்றேன் யாருக்குமே கிடையாது, இவர் சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் ஆள் வந்தாங்க, மன்னிப்பு கடை எழுதி கொடுத்தாச்சு. இன்னும் இந்த தவறு நடக்க பார்த்துக்கிறோம், அப்படியே தவ வேலைக்காரன் மூலம் தவறு நடந்திருக்கலாம், எவ்வளோ தவறு இன்னும் நடக்க பார்த்துக்கலாம் சொல்லி போலீஸ் ஸ்டேஷன் எழுதி கொடுத்தாச்சு. அவங்களும் மன்னிப்பு கடை எழுதி கொடுத்து இனிமேல் சுத்தம் வச்சுக்கணுனாங்க. அதில் இருக்கும் இப்போ இந்த வந்து நான் வந்து முழுக்க முழுக்க சொல்கிறேன், புழு இல்லாமல் நீங்கள் எழுதி கொடுத்து வரீங்க, புழுவெல்லாம் எழுதிக்கலாம். அந்த மாதிரி அவர் காட்டுறாரு, அவரு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு, அவரு ஸ்டேஷன் கூட்டு போட்டாருங்களே. அப்போ கூட்டு காமிச்சிடலாம், நம்ம பதில் சொல்ல முடியல. அதனால வந்து பேசுங்க.
கிடையாது. வாங்கி கொண்டு போய் அவங்க 4 வருஷமா அந்த கடையில வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. 4 வருஷமா அவங்க எந்த கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் சொன்னது கிடையாது. புகார் கொடுக்க காரணம் என்னன்னா, திடீர்னு என்ன அவங்க 3 கடைக்கு ஏற்கனவே இப்ப உங்கள்ட்ட சொன்ன மாதிரி 3 கடை 4 கடையில நாங்க சொன்னோம், அவங்க கேட்கலன்றதுக்காக 4வது கடை இங்க என்ன எதுனால எந்த காரணத்தினால சொல்றாங்கன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா வந்து கொண்டு போய் வாங்கிட்டு போய் வீட்டுல சாப்பிட்டுட்டு வெந்த சிக்கன்ல முண்டிக்கிட்டு இருக்குன்னு சொன்னா இது எப்படி சார் நம்ப முடியும்? நாங்கள் தவறு செய்யவே இல்லை. மேற்கொண்டு ஸ்டேஷன்லேருந்து எங்களை வந்து ஏற்று போலீஸ் எல்லாம் ஏறுங்க வண்டி இல்லைன்னு சொன்னோடனே நாங்கள் போய் அங்கே சொன்னோம். அவங்க மன்னிப்பு கடிதம் செய்த எங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி இனிமேல் அப்படி ஒரு தவறுதல் வந்தால் நாங்கள் செய்ய மாட்டோம், மன்னிப்பு செஞ்சு அவங்க சொல்கிறதுக்கு மன்னிப்புன்னு நாங்கள் எழுதி கொடுக்க சொன்னாங்க. நாங்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தோம் சார். இதனால வந்து இந்த கடையில வரைக்கும் நீங்க தயவு செஞ்சு எங்களுக்காக இந்த கடையில எந்த ஒரு இதுவும் கிடையாது. நீங்க வந்து ஜோதி நான் பார்க்கணும்.